ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். கேரளா ஸ்டைலில் பம்ப்கின் பச்சடி. 1/3 கப் தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேனில் 1 கப் தண்ணி, நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சிட்டிகை மஞ்சள் பொடி, பச்சடிக்கு தேவையான உப்பு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி 1/2 டேபிள்ஸ்பூன் வெல்லம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 350 கிராம்ஸ் கட் பண்ண பம்ப்கின் ஆட் பண்ணியிருக்கேன். மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. திறந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மசியணும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிச்சக்கு இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிட்டு நல்லா சேர்ந்து வரட்டும். 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை 2 வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை அந்த பச்சடியோடு போட்டுட்டு உங்களுக்கு பச்சடி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றபடி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பம்ப்கினை லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டுட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா செம டேஸ்டியான பம்ப்கின் பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டீம் எஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.